உணவே மருந்து எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் காஞ்சி பல்கலைக்கழகத்தின் எஸ்ஜேஎஸ் ஆயுர்வேத கல்லூரியில் நோய் ஆய்வியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா. அன்பு நேயர்களே வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் என்ற வணக்கங்கள். நாள்தோறும் நாம வந்து பலவிதமான நோய்கள் உபாதைகளாக பாதிக்கப்படுகிறோம். இதற்கு ஆயுர்வேதம் நமது வீட்டிலேயே தீர்வளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. நம்ம அஞ்சலி பெட்டியிலேயே கிச்சன்லேயே கூட இதற்கான தீர்வு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அதே மாதிரி ஒரு சாதாரணமான மருந்து, ஒரு மிக மலிவான மருந்து, அதே சமயத்துல நல்ல வீரியமுடைய மருந்து, பக்க விளைவுகள் இல்லாத மருந்து, இந்த மாதிரியும் ஆயுர்வேதம் பல விஷயங்களுக்கு சொல்லுகிறது. இந்த கால் பித்த வெடிப்புங்கிறது நிறைய பேருக்கு வரும். இந்த கால் பித்த வெடிப்பினால ஒரு கஷ்டப்படாதவங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த பிரச்சனைனால பலரும் அவதிப்படுகின்றனர். இது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, சிலருக்கு இதனால எரிச்சல் வரும் கால்ல, சில பேருக்கு இதனால வலி வரும், நடக்கும் போது வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு நிறைய நடந்தால் இந்த தூசி உள்ளே புகுந்து கொள்வதனால ரத்தம் கூட வரலாம், நடக்க நிறைய சிரமம் ஏற்படலாம். வீட்டு வைத்தியம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு பங்கு, சம அளவு தேங்காய் எண்ணெய், இது ரெண்டையும் கலந்து வைத்துக் கொண்டு காலில் நன்றாக இந்த காலில் மசாஜ் செய்த பின்பு இதற்கு பதிலாக நீங்க நெய்யை கூட உபயோகிக்கலாம். அது மாதிரி பசு நெய்யாக இருந்தால் நல்லது. அதை வைத்து நன்றாக மசாஜ் செய்து விட்டு வெந்நீரில் ஊற வைத்துக் கொள்ளலாம். இந்த வெந்நீரில் கொஞ்சம் உப்பு மற்றும் மஞ்சள் பொடி போட்டுக் கொள்ளலாம். இதன் பிறகு பிரஷ் வைத்து சுத்தம் செய்த பிறகு மீண்டும் காலை கழுவி விட்டு நன்றாக துடைத்து விட்டு இதே எண்ணெயை திரும்பி தேய்த்து விட்டு படுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இரவில் இதை செய்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் அதுக்கப்புறம் நீங்க நடக்க மாட்டீங்க, அதனால வந்து காலில் இருக்கிற எண்ணெய் வந்து போகாம பல மணி நேரங்களுக்கு காலிலேயே இருக்கும். இதனால நல்ல பயன் கிடைக்கும். மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வந்தர தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. இந்த தன்வந்தர தைலத்தை முன்னமே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எப்படி உபயோகிக்க சொன்னோம் அதே மாதிரி தன்வந்தர தைலத்தை தேய்த்து குளிக்கலாம். ஆனால் காலில் நன்றாக தேய்த்து ஊற வைத்து அதெல்லாம் வந்து கழுவிய பின்பு அது உலர்ந்த பின்பு இந்த எண்ணெயை திருப்பி தடவாமல் சிந்தூராதி லேபம் என்ற மருந்து கிடைக்கும். இந்த சிந்தூராதி லேபம் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், களிம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து தடவிக்கொள்ளலாம். இந்த கிராக்ஸ் சொல்லக்கூடிய காலின் பித்த வெடிப்புல தடவிக்கொள்ளலாம். இது வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா நிறைய தண்ணீர் குடிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வெந்நீராகவே குடிக்க வேண்டும். நெய் மற்றும் இந்த எண்ணெய்கள்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளணும். உங்க பசி எவ்வளவு இருக்கோ அதுக்கு அளவு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளணும். உடற்பயிற்சி, காலுக்கான தனியான உடற்பயிற்சி, நடைப்பழக்கம், இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா கொண்டு வரணும். நேரத்திற்கு உறங்குதல், நேரத்திற்கு விழித்துக் கொள்ளுதல், இது ரெண்டையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலே இந்த கால் பித்த வெடிப்பை தவிர்க்கலாம். இதனால் ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். உணவே மருந்து எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் காஞ்சி பல்கலைக்கழகத்தின் எஸ்ஜேஎஸ் ஆயுர்வேத கல்லூரியில் நோய் ஆய்வியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.